நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்றுமுன் வெளியான ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது புதுச்சேரிக்கு திடீரென்று சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடற்கரையிலிருந்து அலறி எடுத்து ஓடும் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புதுச்சேரி கடற்கரைக்கு திடீரென சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் புதுவை கடற்கரையில் இருந்த பொதுமக்கள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேஷிய பகுதியில் உருவான நிலநடுக்கம் எதிரொலியாக பல்வேறு பகுதிகளில் சுனாமி அலைகள் எழ வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் புதுச்சேரி கடற்கரையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் புதுவை கடற்கரையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி பார்ப்பதற்கும் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி போலீசார் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்கள் கடற்கரை சாலையில் மற்றும் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி கடல் தற்பொழுது சீற்றத்துடன் காணப்படுவதாகவும் காற்றின் வேகமும் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் கடலில் இறங்கிய பொதுமக்கள் அச்சப்பட்டு கொண்டு கடற்கரையிலிருந்து வேகமாக வெளியேறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடற்கரை சாலையில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. புதுவை கடற்கரைக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் சென்னையில் உள்ள எந்த கடற்கரைக்கும் இதுவரை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் புதுச்சேரிக்கு மிக அருகில் சென்னை இருக்கக்கூடிய காரணத்தினால் சென்னை மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.